தங்கச்சிங்களை காப்பாத்தா எனக்கு தெரியும். நடந்தத நினைச்சு வருத்தப்படாத, வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரண மேட்டர். டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. நான் தொட்டு பார்க்காத பிகர் இவ மட்டும் தான்டா. பாத்ரா, சிட்டி பொண்ணுங்க கையால தான் அடிப்பாங்க, ஆனா கிராமத்து பொண்ணுங்க. டேய், ஏன்டா சிரிக்கிற? செருப்பால அடிப்பாங்க. அழகா இருக்கவங்க எதால அடிச்சாலும் சுகமா தான்டா இருக்கும். வாங்கினாதான் தெரியும். இத பாருங்க கேர்ள்ஸ், இது டில்யூட் சல்பரிக் ஆசிட். இதுல 5 டிராப்ஸ் விட்டீங்கன்னா சொல்யூஷன் பேல் பிங்க் கலர்ல வரும். ஞாபகம் வச்சுக்கங்க. இல்லனா கல் வாட்டு வந்து வாட்ட போது. என்னப்பா, இதுக்கு முன்னாடி லேபுக்கு வந்திருந்தா தானே ஒழுங்கா படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்பதான் நல்லா பிராக்டிக்கல் பண்ண முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும். நீங்களா காலேஜுக்கு வந்தா காலேஜ் உருப்பட்ட மாதிரிதான். என்னமா கரெக்டா செஞ்சியா? ஏன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு? நான் கொஞ்சமா தானே விடணும்னு சொன்னேன். அந்த சொல்யூஷன் எடுமா, நான் சொல்லித்தரேன். தென்மொழி, தென்மொழி, என்ன மெண்டல் நினைச்சியா? ரொம்ப பிகப் பண்ணிக்கிற, உன் பின்னாடியே வர்ற, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, நீ திரும்பி பார்க்காதால போயிருவோம் நினைச்சியா? சத்தியமா உன்னை விட மாட்டேன். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கடி. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஓடுறது எவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம். உனக்கு என்ன தலையெழுத்தா? என் பின்னாடி சுத்தணும்னு ஒழுங்கா படி, உருப்படுற வழிய பாரு. உங்குறவால் உயிரில் ரத்தம் ஊறும், உன் தெரிவால் நிழலும் வெந்து சாகும், உன் நினைவால் பகலும் நிறம் மாறும், உன் கனவால் இரவும் சுமையாகும். நீ என்னை விலகி போகும் நேரம் என் பூமி சுற்றாமல் தருவாரும். Oh, hey, oh.
தனியே என்னை விட்டு போகாத உன்முகம் உயிரில் உறைந்து நிற்கிறே உன்னை நான் விலகிட முடியாதே அடிக்காதையும் ஹலோ சொப்பன சுந்தரி ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங்ல இருக்கட்டும் வார்டன் இருக்காங்களா ஆமா நான் வார்டன் தான் பேசுறேன் நீங்க ஆர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்ட பேசுறேன் உங்க ஹாஸ்டல்ல திவ்யான் ஒரு பொண்ணு இருக்கானா ஆமா சார் இருக்கறா உங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணு நைட் எல்லாம் கண்டபடி சுத்திட்டு இருக்கு கண்டிக்க மாட்டீங்களா நீங்க இப்படி கண்டிக்காம விட்டீங்கனா ஒரு நாளைக்கு நீங்களே கோர்ட்டுக்கு வர வேண்டியதாயிடும் ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்களை ஒழுங்கா கண்டிச்சு வைங்க உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு வர போற இது என்ன ஹாஸ்டலா சத்திரமா உன்னை ஏற்கனவே பலமுறை வான் பண்ணிருக்கேன் நீ மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப பண்ற உன்னால இந்த ஹாஸ்டலுக்கு கெட்ட பேர் வந்துரும் போல இருக்கு எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் நிறுத்துங்க மேடம் என்னால யாருக்கும் கெட்ட பேர் வேணாம் உங்களுக்கு எப்படி உங்க டிசிப்ளின் முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கு என்னோட ஃப்ரீடம் முக்கியம் உங்களுக்காக எல்லாம் என்னோட ஃப்ரீடம் விட்டு கொடுக்க முடியாது நீங்க என்ன என்ன காலி பண்ண சொல்றது நானே ஹாஸ்டல் விட்டு காலி பண்ணி போறேன் தங்கறதுக்கு வர இடமே இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க திவ்யா திவ்யா போகுது திவ்யா நான் சொல்றத கேளு கோபத்துல இருக்கிற எந்த முடிவும் நல்லது இல்ல போகுது திவ்யா இது கோபத்துல எடுத்த முடிவு இல்லடி ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் எனக்காக நீ ஃபீல் பண்ணாத உண்மையிலேயே எனக்கு ஹாஸ்டல்ல இருக்க பிடிக்கல நானா தான் போறேன் நாம காலையில காலேஜ்ல மீட் பண்ணலாம் ஓகே பாய் இப்ப எங்க திவ்யா தங்கியிருக்க ஃபிளாட்ல தங்கியிருக்கேன் ஹாஸ்டல்ல விட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு டாய்லெட்ல உனக்கு என்னடா வேலை உன்னை தான் பார்க்க வந்தேன் சீ போர்க்கி ராஸ்கல் என்னடி ரொம்ப பிகு பண்ற ரொம்ப பீத்தாதடி உன் மேல எவ்வளவு ஆசை தெரியுமா விடுடா டேய் சொன்ன கேளு விடுடா ஏய் ஓடாதடி Hey!
தாண்டி எனக்காக நீ ஏன் சண்டை போடணும்? நான் உன்ன லவ் பண்றேன்ல, உன்னை தொட்டா எனக்கு கோவம் வராதா? நான் உன்னை மட்டுமா லவ் பண்றேன்? நான் இவனை கூட தான் லவ் பண்றேன். ஒழுங்கா எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. சரி, வாங்கடா போங்கடா.